இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 நாட்களில் உயிரியலை எப்படி ரிவைஸ் செய்யலாம், ரிவிஷன் ஷெட்யூல், 5 டேஸ் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே நீட் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூறினோம். அதை நீங்கள் பின்பற்றி வருவீர்கள் என்று நினைக்கிறோம். பின்பற்றினால் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களை பெறுதல் என்பது உறுதி. 4th அன்னைக்கு ஒரு ஷெட்யூல் சொல்லியிருந்தது, 5th அன்னைக்கு ஒரு ஷெட்யூல் சொல்லியிருந்தது, அதை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா, 4th அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம், 5th அன்னைக்கு என்ன சொன்னோம், அதே மாதிரி நாளைக்கு 6th அன்னைக்கு என்ன படிக்கிறது, காலம்பரையும் உங்களுக்கு அவள் சென்ற வீடியோ, அது உங்களுக்கு ஏற்கனவே ஷெட்யூல் அமைச்சாச்சு. அந்த ஷெட்யூல்ல என்னென்ன படிச்சிருப்பேன் உங்களை ரீகலெக்ட் பண்றதுக்காக ஃபாஸ்டா இது பண்ணிடுறோம். நம்மளோட ஸ்டேட் போர்டு சிலபஸ் more than sufficient to score 360 out of 360 in biology. நம்முடைய தமிழ்நாடு அரசினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் NCERT-ஐ விட மிக சிறப்பான நிலையிலே பாடங்களை பெற்றிருக்கின்றன. விளக்கங்கள் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக், 12th ஸ்டாண்டர்ட் புக்கை பேசிஸாக வச்சு நம்ம படித்தோம்னாலே 360 out of 360 உறுதி என்பது உங்களுக்கு தெரியும். அதனால ஃபாஸ்ட்டாக உனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு 5 நாளில் நம்ம திருச்சி நீட் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். 1st 2 டேஸில் நம்ம 4th அன்னைக்கு ஒரு ஷெட்யூல் இருந்தது, 5th அன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஷெட்யூல் இருந்தது, அதை பற்றின ஒரு ஐடியா நீங்கள் படிச்சிருப்பேன். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஐடியா அதை பற்றி சொல்லிவிட்டும் நாளையிலேருந்து காலம்பரை காலம்பரை உனக்கு என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்காலோ அந்த ஷெட்யூலை திருப்பி உனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு உயிரி உலகம் அப்படின்னு கொடுத்துருக்கா. அது உயிரி உலகம்ங்கிறது நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்லேயும் உண்டு, ஜுவாலஜி புக்லேயும் உண்டு. அப்போ உயிரி உலகம் அப்படிங்கிறப்ப என்னென்னலாம் உயிரினங்கள் இருக்கின்றன அதை பற்றின அடிப்படை கொடுத்துருப்பா. முனீரா படித்த மாதிரி நான் இருக்கும்னு நினைக்கிறேன். முனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. முனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவர உலகம், விலங்குலகம், பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு NCERT-ல வரதை நம்ம இப்படி கொடுத்துருப்போம். எடுத்துட்டோன்னே லிவிங் வேர்ல்டு வரது பாருங்களே, அதுதான் உயிரி உலகம்ங்கிறது. அதை நம்மளுக்கு பாட்னி ஜூல நம்ம செப்பரேட்டாக படிப்போம். பாட்னியில அபவுட் த பிளான்ஸ் இருக்கும், ஜுவாலஜியை பொறுத்தவரை அபவுட் அனிமல்ஸ் இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே பேஸ் உயிரி உலகம்னாலே 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் தான், 5 உலக வகைப்பாடு. யூனிசெல்லுலர் ப்ரோகாரியோடிக் ஆர்கானிசம்ஸ் கன்சிடர் முனீரா. ஒரு செல்லினாலான ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்கள் முனீராவின் கீழே வரும். யூனிசெல்லுலர் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம் சென்டர் புரோட்டிஸ்டா. ஒரு செல்லினாலான ப்ரோகாரியோட்டிக் மாதிரி யூகாரியோட்டிக், ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னா முனீரால வந்துடுவோம், யூகாரியோட்டிக் அப்படின்னா புரோட்டிஸ்டால வந்துடுவோம். ஸோ ஒரு செல்லினாலான யூகாரியோட்டிக் உயிரினங்கள் புரோட்டிஸ்டால வருவா. ஃபங்கை உங்களுக்கு தெரியும், ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம், யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் அவித்து செல்வோம். செல்சுவரை பெற்றிருக்கக்கூடிய பரஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்தக்கூடிய யூகாரியோட்டிக் உயிரினங்கள் பூஞ்சைகளின் கீழே வருவார்கள். பிளான்டே தாவர உலகம் தெரியும், அதுவும் யூகாரியோட்டு தான். அடுத்து வரக்கூடிய அனிமேலியா விலங்குலோகமும் யூகாரியோட்டில் தான் வருவா. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டது என்னன்னா, பிளான்ட்ல செல்வால் இருக்கும், தாவரங்களிலே செல்சுவர் ஆனது காணப்படும், விலங்குகளிலே செல்சுவர் காணப்படாது என்பது உங்களுக்கு தெரியும். அதான் பேசிக் டிஃபரன்ஸ். இவாழ்த்த குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் தாவரத்தில் இருக்கும், விலங்குல எடுத்திருந்த எல்லாம் பசுங்கணிகம் காணப்படாது. இது ஆட்டோட்ரோப், சுயஜீவி உணவூட்டத்தை தாவரங்கள் நடத்தும், விலங்குகள் ஹெட்டரோட்ரோபிக் பரஜீவி உணவூட்டத்தை நடத்தும்னு படிச்சிருக்கேன். அந்த 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் பை RH Whittaker, RH Whittakerன் 5 உலக வகைப்பாட்டினை அடிப்படையாக கொண்டுதான் இங்க உயிரி உலகத்துல, இங்கேயும் உயிரி உலகத்துல, இங்க தாவர உலகம்னு இங்க படிப்போம், விலங்குலகம்னு படிப்போம். தாவர உலகம் எடுத்துட்டோம்னா யார் வருவா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பூஞ்சைகளை தனியா நம்ம பிரிச்சுடுவோம், ஆல்காக்கள், பிரயோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னஸ்பர்முகள், ஆஞ்சியோஸ்பர்முகளை பத்தி படித்திருப்பீர்கள். பூஞ்சைகளை நம்ம தனியா படிச்சிருப்போம். இதை தவிர பாக்டீரியாவை பத்தி கொஞ்சோண்டு பேசிக் ஐடியா, வைரசஸ பத்தி கொஞ்சோண்டு பேசிக் ஐடியா இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம தாவர உலகத்துல பார்க்க வேண்டியது. தாவர உலகம்னா அதுக்கு முன்னாடியே உனக்கு பிரிச்சுடுறோம், நம்ம புரோட்டிஸ்டா பிரிச்சோம், அதுக்கப்புறம் ஃபங்கை பிரிச்சோம். பிளான்ட் கிங்டம் தாவர உலகம் வரப்ப யார்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆல்காக்கள், டெலாய்டு குளோரோஃபில்லஸ் பிளான்ட்ஸ்,
டாலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள், பிரயோஃபைட்ஸ் ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம், தாவர உலகின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்ற பிரயோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்ஸ் ஆஃப் த ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ், உண்மையான நிலவாழ் தாவரங்கள் டெரிடோஃபைட்டுகள், நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் ஆர் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், திறந்த விதைகளை உடைய தாவரங்கள் ஜிம்னோஸ்பர்ம்கள், அண்ட் ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ட்ஸ் ஆங்கியோஸ்பர்ம்ஸ், மூடிய விதைகளை உடைய தாவரங்கள் ஆங்கியோஸ்பர்ம்கள் என்று அழைக்கப்படும் படிச்சிருக்கேன். விலங்குலகம் வர சமயத்துல உங்களுக்கு போரிஃபெராலேந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சிருக்கோம், போரிஃபெரா சிலன்ட்ரேட்டாலேந்து ஆரம்பிச்சு மெமாலியா பாலூட்டிகள் வரை படித்திருக்கும். ஸோ இது பேசிக்கா உடலப்புற அமைப்பியல், இனப்பெருக்க அமைப்பியல். உடலப்புற அமைப்பியல்னா வேர் தண்டு இலையை பத்தி படிச்சிருப்பேன், வேரோட மாறுபாடுகள் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட், தண்டின் மாறுபாடுகள் அதோட மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம், மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் இலையின் மாறுபாடுகள்லாம் படிச்சிருப்போம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப இருக்கும் முக்கியம். இனப்பெருக்க புறாமைப்பியல் வந்தோம்னா இன்ஃபிளோரசன்ஸ் மஞ்சரியை பற்றி படித்திருப்போம், அதுக்கப்புறம் எடுத்துனா ஃப்ளவர் மலரினை பற்றி படித்திருப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக வருது இந்த எஸ்டேஷன் இதழமைப்பு, பிளாசன்டேஷன் சூழ் ஒட்டுமுறை, அதெல்லாம் எல்லாத்தையும் இனப்பெருக்க புறாமைப்பியல் ஞாபகம். கனி இருக்கு பாருங்க, ஃப்ரூட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரூட் பார்க்குற சமயத்தில் கனியில நம்ம ரொம்ப முக்கியமா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பல்வேறு வகையான கனி வகைகள், சிம்பிள் ஃப்ரூட், அக்ரகேட் ஃப்ரூட், மல்டிபிள் ஃப்ரூட், தனிக்கனி, திரள் கனி, கூட்டுக்கனியை படித்திருக்கும். நம்மளுக்கு என்ன நீட்டில் முக்கியம்னா எடிபிள் பேட்ச், கனிகளிலே உண்ணப்படுகின்ற பாகமாக எது இருக்கிறது அதை தெரிய வேண்டும். வகைப்பாட்டியலை பொறுத்த வரையும் நீங்க ரொம்ப முக்கியமா ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். That is Fabaceae, Solanaceae and Liliaceae. And the moonru kudumbathin sirappu panbugal and the economic importance, adanudaiya poruladhara mukkiyathuvam, adala paathinaale ungalaala better ah ella panna mudiyum. Appa indha uyiri ulagam general introduction, thagara ulagam alga, bryo, pterido, gymno, angio, adha thavira poojigal thaniya, udalappura amaippiyal, ver thandu ilai, adha andha examples varadhu romba marandhadhu. தவறு உலகத்துல அந்த கிளாசிபிகேஷன் வருது பாருங்க, வகைப்பாடு இருக்கிறது பாருங்க, அல்காவோட வகைப்பாடு, பூஞ்சகல், பிரயோஃபைட்டுகள், டெரடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பர்ம்கள், ஆஞ்சியோஸ்பர்ம்கள், கிளாசிபிகேஷன்ஸ், அது ரொம்ப முக்கியம். இனப்பெருக்க புறாமைப்பியல்ல ஃப்ளவர் மலரன் எல்லாம் படிச்சுக்கோங்க, ஹைப்பகைனஸ், எபிகைனஸ், பெரிகைனஸ், சூழக மேல் மலர், சூழக கீழ் மலர், சூழக சூழ்மலர் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம். இனப்பெருக்கு அதே மாதிரி உடலப்புற அமைப்பியல் நம்ம சொன்னது இந்த மாடிஃபிகேஷன் மாறுபாடுகள் சொன்னோம், மாதிரி இனப்பெருக்க புறாமைப்பியல்ல வரப்பாது, அதுக்கப்புறமா வந்து எஸ்டிவேஷனுக்கு எடுத்துக்காட்டு, இதழமைவிற்கு எடுத்துக்காட்டு, பிளாசன்டேஷனுக்கு எடுத்துக்காட்டுலாம் ஞாபகம். இங்க மூணு ஃபேமிலி சொன்னே நல்லா பார்த்துக்கோங்க, படிச்சிருப்பேன், அதை திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. உயிரி உலகம் இங்க ஏன்னு சொல்லியாச்சு, விலங்குலகம் வர சமயத்துல அனிமல்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன, ஏசிலோமேட், சூடோசிலோமேட், யூசிலோமேட், உடற்குழியற்றவை, போலியான உடற்குழி உடையவை, உண்மையான உடற்குழி உடையவை, டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ஈரடுக்கு உயிரினங்கள், மூவடுக்கு உயிரினங்கள், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். போரிஃபெராலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேமல்ஸ் வரையும் பாலூட்டிகள் வரையும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் கிளாஸஸ் அவருடைய வகைப்பாடு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க வர சமயத்துல திசு அளவிலான கட்டமைப்பு, இது ஜுவாலஜியில முன்னாடியே வந்துருக்கு. பாட்லியில நம்ம உலமைப்பியல் படிப்போம் அனாட்டமி, அதே மாதிரி இங்க என்னென்ன திசுக்கள் காணப்படுகின்றன, எபிதீலிய திசு காணப்படுதல், தசை திசு காணப்படுதல், இதய திசு காணப்படுதல், நரம்பு திசு காணப்படுதல், ஸோ த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், அது நம்மள்கிட்ட எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அது எங்க இருக்கு, அந்த லொக்கேஷனை பார்த்துக்கோம். அடுத்தது விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள், என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, ஆர்கன் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை பத்தி பார்த்துருக்கோம், அந்த பேசிக் ஐடியா பார்த்துக்கோம். அடுத்தது டைஜஷன், செரித்தல் படுக்கின்ற சமயத்தில் பெரிய மூலக்கூறுகள் அதன் எளிய மூலங்களாக சிதைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினைத்தான் நாம் செரித்தல் என்று அழைக்கிறோம். அதுல வரக்கூடிய என்சைம்ஸ், எந்தெந்த என்சைம் எங்க ஃபார்ம் ஆகுது, என்ன பணியினை செய்கிறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருந்ததுனாலே பண்ணிருப்பீங்க, நேற்றுக்கே பண்ணிருப்பீங்க ஒண்ணு. அடுத்தது இன்னைக்கு உங்களுக்கு சொன்னதை ரிவைஸ் பண்ணிருக்கு, செல், செல் நுண்ணுறுப்புகள், அதனுடைய பணிகள், செல் த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரினத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு என்று அழைக்கப்படுவது செல் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த செல்லில் யார் செல்ல ஃபர்ஸ்ட், ராபர்ட் ஹூக், ஆண்டன் வான் லிவன் ஹூக், பிளான் செல், தாவர செல் எப்படி இருக்கும், விலங்கு செல் எப்படி இருக்கும், ப்ரோகாரியோட்டிக் செல் எப்படி இருக்கும், யூகாரியோட்டிக் செல் எப்படி இருக்கும், ப்ரோகாரியோட்டிக் என்ன எக்ஸாம்பிள், யூகாரியோட்டிக் என்ன எக்ஸாம்பிள், ஒவ்வொரு செல் ஆர்கானலும் செல் நுண்ணுறுப்பு என்னென்ன பணியை செய்கிறது,
அதெல்லாம் முக்கியமா பார்த்து வச்சுக்கணும். அது செல்லுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் பிளாஸ்மா மெம்பரேன், செல் சவ்வு பார்த்திருப்பேன், செல் வால், த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி செல் வால், முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை செல் சுவர் என்ன, அதெல்லாம் படிச்சிருப்பேன். ரீகனெக்ட் பண்ணிப்போம். செல் சுழற்சி, அங்க செல் சுழற்சி வரப்பதான் நம்ம இடைநிலை மற்றும் மைட்டோடிக் நிலை, இன்டர்ஃபேஸ் அந்த மைட்டோடிக் ஃபேஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் செல் சைக்கிள். இடைநிலையினையும் மைட்டோடிக் நிலையினையும் நாம் செல் சுழற்சி என்று அழைக்கிறோம். ஒரு இதை ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் அமைச்சிருக்கேன், அதாவது செல் பெறுதலை அடிப்படையாக கொண்ட கணக்கீடுகள் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அதை பார்த்திருப்பீர்கள், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மைட்டோசிஸ் எங்க நடக்கும், மியோசிஸ் எங்க நடக்கும், சிக்னிபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தலின் முக்கியத்துவம், எந்தெந்த ஸ்டேஜஸ்ல என்னென்ன நடக்கும், ஸோ அதை கொஞ்சம் நல்லா நம்ம செல் சுழற்சி ஃபாலோட் பை மைட்டோசிஸ் மியோசிஸ் நல்லா பார்த்துக்கணும். தென் உயிரி மூலக்கூறுகள், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் படிச்சிருப்பேன், வைட்டமின்ஸ் படிச்சிருப்பேன், டிஎன்ஏ இங்க ரொம்ப முக்கியம், நியூக்ளிக் ஆசிட், ஏன்னா 12th ஸ்டாண்டர்டோட மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் ரிவைஸ் பண்றப்ப இது ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ வேணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. தென் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஹவு ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபார்ம், த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், புரதத்தின் வகைகள் என்ன, அதெல்லாம் படிச்சிருப்பேன். ரீகலெக்ட், இதுல என்ன வந்து பயோ மாலிகுல்ஸ்ல ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீ கெமிஸ்ட்ரியில என்ன படிச்சியோ அதுதான் இங்க இருக்க போறது. ஸோ அது கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், அதை தரவு பண்ணிக்கோ, பண்ணிருப்பேன், ரிவைஸ். திசு, திசு தொகுப்பு, உனக்கே தெரிஞ்சதுதான், ஆக்கு திசுக்கள், நிலைத்த திசுக்கள், தனித்திசு, கூட்டு திசு, ஒவ்வொரு டைப் என்ன, அதில் முக்கியத்துவம் என்ன, என்னென்ன ரோலை பண்றா, டிரக்கீடுகள் எங்கு காணப்படும், வேர் த டிரக்கீட்ஸ் ஆர் பிரசன்ட், வெசல்ஸ் எங்க இருக்கும், வாட் இஸ் த ரோல். ஸோ அந்த திசு, திசு தொகுப்பு எல்லாமே அந்த லொகேஷன் ஆஃப் த டிஷ்யூ, டிஷ்யூ எங்கே காணப்படுகிறது, அதனுடைய பணி என்ன, ஃபங்க்ஷன், அதெல்லாம் படிச்சிருப்பேன். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலரன் கைமா, ஜாயலம், ஃப்ளோயம், ட்ரக்கீடுகள், ஜாயலம் குழாய்கள், ஸோ எவ்ரி திங் அதெல்லாம் பார்த்து வச்சிருப்பேன், அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் திசு தொகுப்பின் பல்வேறு வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை அப்படியே ரீகேப்சுலேட் பண்ணுவோம். செகண்டரி க்ரோத், இரண்டாம் நிலை வளர்ச்சி, மரமானது எவ்வாறு உண்டாக மாறுகிறது என்பதை படித்திருப்பீர்கள். அந்த செகண்டரி க்ரோத்துக்கு வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம் ஆர் ஃபெயிலியர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி க்ரோத். இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக வாஸ்குலர் கேம்பியம், கற்றை கேம்பியம், இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், கற்றை கேம்பியம், கற்றை இடை கேம்பியம், அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் படிச்சிருப்பேன், அதை ஞாபகம் வச்சுக்கொள்வோம். அது பாட்னியை பொறுத்தவரையும் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிறது. தென் ஜுவாலஜிக்கு நம்ம இன்னைக்கு படிக்க சொல்லியிருந்தது ரெஸ்பிரேஷன், சுவாசத்தில் எவ்வாறு நடைபெறுகிறது, த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், உட்சுவாசத்திற்கும் வெளிச்சுவாசத்திற்கும் என்ன வேறுபாடு, என்னென்னலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், எது ஆக்டிவ் ப்ராசஸ், எது செயல்மிகு நிகழ்வு, எது பாசிவ் ப்ராசஸ், எது இயல்பான நிகழ்வு, அதெல்லாம் படிச்சிருப்பேன், அதை அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம், த சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதயம் எவ்வாறு இருக்கிறது, இதயம் எவ்வாறு ஃபங்க்ஷன் பண்றது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட், ரத்த சிவப்பு செல்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள் அவர்களுக்கிடையே என்னென்ன வேறுபாடுகள் காணப்படுகிறது, ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், நார்மல் பிளட் ப்ரெஷர்னா என்ன, எல்லாம் நீ படிச்சதை ஒரு ரீகலெக்டிங் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன், எதுவும் கஷ்டம் இருக்காது. ஏன்னா ஜுவாலஜி என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம படிக்கிறப்பே நம்மளை பத்தி படிப்போம், ஸோ ரொம்ப ஈஸியா படிச்சிருப்பேன், அதை அப்படியே பார்த்துக்கும். நார்மல் பிபி அதுல இருக்கணும், ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் எப்படி இருக்கும், பிபி எப்படி மெஷர் பண்ணலாம், ஏதானே ஹார்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, இதய சுற்றோட்ட நோய்கள் என்னென்ன வரலாம், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கும். தென் கழிவு நீக்கம், எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் இஸ் செட் டு பி எக்ஸ்க்ரீஷன், நம் உடலிலிருந்து கழிவு பொருட்கள் நீக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினைத்தான் கழிவு நீக்கம் என அழைக்கிறோம். கிட்னி எப்படி இருப்பா, நெஃப்ரான் எப்படி இருக்கும், அதே மாதிரி கிட்னியா எடுத்துட்டோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, கிட்னி ஃபெயிலியூர், சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டால் என்னென்னலாம் இருக்கும், மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், சிறுநீர் உருவாகக்கூடிய ஒரு முறை எப்படி நடக்கிறது, எவ்வளவுலாம் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நீ ரீகேப்சுலேட் பண்ணிக்கும். ரீகேப்சுலேட் பண்ணிட்டேன்னா ஈஸியா இருக்கும். ஸோ அமினோடெலிக்னா என்ன, யூரியோடெலிக்னா என்ன, யூரிகோடெலிக்னா என்ன, அமோனியா வெளியேறுதல், யூரியா வெளியேறுதல், யூரிக் அமிலம் வெளியேறுதல், அந்த டவுன்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். தென் இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம், லோகமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் எப்படி நடக்கிறது, த ரோல் ஆஃப் மசில்ஸ், தசைகள் என்ன செய்கின்றன, நம்பர் ஆஃப் போன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கா, போன்ஸும் இதுவும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அந்த போன் நம்பர்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம், ஸ்கல் லெவல் இருப்பா, அதே மாதிரி நம்மளோட தொராசிக் கேஜ் லெவல் இருப்பா, மார்பு கூடு லெவல் இருப்பா, அது மாதிரி அந்த நம்பர்ஸ். தென் த ப்ரோட்டீன்ஸ் இன் ஆல், மயோசின், ஆக்டின், ட்ரோபோமைசின், ட்ரோபோனின் என்று அழைக்கப்படுகின்ற புரதங்கள் எப்படி இயக்கத்தில் இடப்பெயர்ச்சியிலே பங்கேற்கின்றன, இயக்கம் எப்படி நடைபெறுகிறது, மசில்ஸ், அதை பத்தி பார்க்கலாம்.
And finally, நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒரு இணைவு the nervous system, நரம்பு மண்டலத்தை பற்றி பார்த்திருப்பீர்கள். Central nervous system, peripheral nervous system, autonomous nervous system, மத்திய நரம்பு மண்டலம், புற எல்லை நரம்பு மண்டலம், தானியகி நரம்பு மண்டலம் என்னென்னலாம் பண்றாங்க. ஒவ்வொருத்தரோட ரோல் என்ன, என்னென்னலாம் பண்றது, செரிபரம், செரிபல்லம், பான்ஸ், மெடுல்லா, பிளாங்கேட்டா, பெருமூளை, சிறுமூளை, மூலம், பிளிஸ்பான்ஸ் எல்லாம் என்னென்ன ரோலை பண்றது, தண்டோடத்தோட ரோல் என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்ன, அணிச்சை செயல், ஸோ அது ரிலேட்டடா எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். அண்ட் த ரோல் ஆஃப் நியூரோ மஸ்குலர் டிரான்ஸ்மிட்டர் அசடைல் கோலைன் என்ன செய்கிறது, ஸோ இது எல்லாம் படிச்சதை அப்படியே ரீகனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளை பொறுத்த வரையும் இது ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய படத்தை படிக்க சொல்லி தேனைக்கு ஃபோர்த் அன்னைக்கும் ஃபிஃப்த் அன்னைக்கும் இனி வரைய நீங்க படிச்சு முடிச்சிருப்பேன். ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும், ஏன்னா நீ எல்லாம் படிச்சது. ஜஸ்ட் யூ ஆர் ரிவைசிங் திங்ஸ். படிக்கிறதுக்கு நேரமாகவும் ரிவைஸ் பண்றதுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம திருச்சியில பிளான் என்ன அப்படின்னா, அஞ்சு நாளுக்குள்ள பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி எப்படி ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு ஷெட்யூல் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டூ டேஸோட ஷெட்யூல். இது பிரகாரம் நீங்க படிச்சிருப்பேன். ஒண்ணுமே கிடையாது, இது படிக்கிறது ஒரு 2 hours, இது படிக்கிறது ஒரு 2 hours, 4 hours நம்மளுக்கு இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். மிச்சி போனா 6 hours, 3 hours, 3 hours. நம்மளுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருந்தா, ஸோ 2 நாள் மிக சிறப்பாக நீங்கள் ரிவைஸ் செய்திருப்பீர்கள் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன ரிவிஷன்ங்கிற ஷெட்யூல் இருக்கும், அதை பத்தி நான் வச்சு சொல்றேன். நம்மளோட எய்ம் என்ன, போன வருஷம் 18 பேர் போய் மெடிசன்ல போய் உட்காந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 பேரா நீங்க மெடிசன் போகணுங்கிறது தான் ஆசை. டிபார்ட்மெண்ட் நினைச்சுட்டு இருக்கா, உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தும் செய்து தரப்படும், கவலைப்படாதீர்கள், உங்களால் முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய நாள் டைம் இருக்கு, அடுத்த மாசம் தான் பரீட்சையை எழுத போறோம். யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங். யூ கேன் மூவ் த மவுண்டைன்ஸ் அண்ட் ட்ரைவ் த ஓஷன்ஸ் ஃபார் ஆல்மைட்டி. ஃபெய்த், ஃபெய்த், ஃபெய்த் இன் யுவர்செல்ஃப். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை உங்கள் மேல் இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா நம்மளால முடியுங்கிற சமயத்துல பயாலஜியிலேயே ரொம்ப ஈஸியா, ரொம்ப மினிமம் 340 out of 360 ஆக முடியும். நம்மளோட எய்ம் 340 எல்லாம் கிடையாது. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா 360 out of 360 இன் பயாலஜி. இதான் நம்மளோட எய்ம், இதான் உச்சத்தை தொடுதல். கண்டிப்பாக உங்களால் முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.